ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் ரிலீஸ்கோம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான சூப்பரான சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இரும்பு கடை இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாலும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நம்ம துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் இந்த துரு பிடிச்சதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் இரும்பு கடையில் நீங்கள் சமைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி கடாயை வந்து நம்ம கொஞ்சம் ரெகுலராக நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி மெயின்டைன் பண்ணாமல் விட்டோம்னா இது ஒரு மாதிரி துரு பிடிச்சிரும் ஃபர்ஸ்ட்டு இந்த இரும்பு கடாயை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதில் லைட்டாக உப்பு போட்டுட்டு லெமனை வந்து ஒரு ஹாஃப் லெமனை கட் பண்ணி அந்த ஹாஃப் லெமனை நல்லா எல்லா இடத்துலையும் பரம மாதிரி நல்லா புளிஞ்சுக்கு அந்த உப்பையும் லெமனையும் சேர்த்தாக்கில் அந்த லெமனை வச்சு நல்லா எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரப் பண்ணுங்கள் நல்லாவே தேய்ங்க இந்த மாதிரி உள்ளே வெளியில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிடணும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் இந்த அதுக்கப்புறம் மறு மறுபடியும் வந்து இதை நல்லா கழுகுனதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு மறுபடியும் லெமனை நல்லா புழிஞ்சி எல்லா இடத்துலையும் உள்ளே வெளியும் இந்த மாதிரி நீங்கள் த்ரீ டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் த்ரீ டைம்ஸாவது பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த துரு பிடிச்சது கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் டூ டைம்ஸ் பண்ணாவே போதும் இந்த மாதிரி நல்லா உப்பை போட்டு நல்லா அந்த லெமனையும் சேர்த்து பண்ணிங்கன்னா முக்காவாசி துரு பிடிச்சது ஃபுல்லாகவே போயிடும் அப்படியும் எங்களுக்கு துரு பிடிச்சது இருந்துச்சுன்னா அந்த கடாயை வந்து நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க அடுப்பில் வச்சுட்டு கடாய் காஞ்சோ லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு கொஞ்சம் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மாதிரி புகை மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி புகை மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணியை எடுத்து அதில் ஊற்றணும் பச்சை தண்ணியை அதில் ஊற்றுங்க நல்லா காஞ்சி ஒரு மாதிரி புகை மாதிரி வரும் அந்த டைத்தில் நம்ம பச்சை தண்ணியை ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி சுருன்னு வரும் அப்போதைக்கு நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து அந்த சுருன்னு வரும்போதே நம்மளுக்கு அதில் பிடிச்ச எல்லாமே அந்த தண்ணியோட மிதக்க ஆரம்பிக்கும் அதோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதுலேயே நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியை அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஊற்றிட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டை கழுவிட்டு வைங்க உங்களுக்கு அந்த துரு பிடிச்சது சுத்தமாக இருக்கவே இருக்காது ஏன்னா நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே வந்து அந்த எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து அந்த துரு பிடிச்சது எல்லாத்தையுமே வந்து வெளியில் எடுத்துரும் கே நல்லா தெரியும் அது நல்லா மிதக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க அப்புறமாட்டி அந்த தாச்சி வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டை நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு எப்போதும் போல் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் இல்லாட்டி பிம் பார் அந்த மாதிரி எதையாவது யூஸ் பண்ணி நீங்கள் அதை கழுவிட்டு நல்லா காய விட்டுருங்க காய விட்டுறது வந்து நல்லா கமுத்து காய விடணும் சுத்தமாக தண்ணி அதில் இருக்கவே இருக்கக்கூடாது இப்போ வந்து இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறாருந்தா அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம மறுபடியும் வந்து அதை எடுத்து நம்ம தான் வைக்க போறோம்னா அதை எப்படி வந்து துருபிடிக்காமல் வைக்கிறதுன்னு தான் பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா காய விட்டுருங்க கா நல்லா காய்ஞ்சிடணும் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது ஈரமாவே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஈரப்பதமே இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னா எண்ணெயை எடுத்து உள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா கையில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு அது துரு பிடிக்கவே பிடிக்காது உடனே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து இது அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள இரும்பு கடாயை வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த இரும்பு கடாய் துரு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிடாதீங்க காஞ்ச மிளகா நம்ம நம்ம வீட்டிலேயே வறுத்து அரைக்கும் போது நம்மளுக்கு நெடி ஓவராகவே இருக்கும் அது நெடி வந்து எல்லாருமே ஒத்துக்கவே ஒத்துக்காது அதுக்காக நான் நெடி வராமல் இருக்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதில் கொஞ்சமாக ஜீனியை போட்டுட்டு அதில் வறுத்தோம்னா நம்மளுக்கு நெடி வரவே வராதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த நெடி சுத்தமாக வரவே வராது பொடியோட டேஸ்ட்டும் நல்லா அதிகமாக இருக்கும் அது நல்ல மனமாவும் இருக்கும் அந்த பொடி மிளகாவை வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகா இந்த மாதிரி தாய்ச்சியில போட்டு நீங்கள் வறுக்கும் போது அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப நல்ல நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் நீங்கள் வறுத்துட்டு அந்த மிளகாவை நீங்கள் அரைச்சி பாருங்கள் அந்த பொடி வந்து நல்ல மனமாகவும் இருக்கும் குழம்புல போட்டால் கூட அது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் இதை கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி நம்ம எதாவது செய்யும் போது சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அது சூடாக சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொல கொலன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது வந்து ஒரு மாதிரி கட்டி படைஞ்ச மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ங்கிறத அதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் செய்யும் போது நம்மளுக்கு நெய் வந்து அதிகமாகவே தேவைப்படும் அது அதிகமாக நம்ம எவ்வளோ நம்ம நெய் ஊற்றுறோமோ அவ்வளோக்களவு டேஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அந்த எண் நெய்யையும் நம்ம வந்து எல்லோராலையும் ரொம்பவும் ஊற்ற முடியாது ஸோ நிறைய பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் நெய் ஊற்றுறதுனால சாப்பிடவே முடியாது அந்த மாதிரி நெய்யும் கம்மியாக ஊற்றி பொங்கல் வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணலாங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் பொங்கலை வந்து எப்போதும் போல் நீங்கள் எப்பவும் செய்கிற மாதிரி ஷூஷுவாக நீங்கள் பண்ணிக்கோங்க நெய்யை மட்டும் கொஞ்சம் அ நெய்யோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க நெய்யோட அளவையும் கம்மி பண்ணிட்டு நீங்கள் பொங்கல் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க செய்யும் போது சைடில் கொஞ்சமாக ஒரு சின்ன மூடி தேங்காவை நல்லா திருகிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு அந்த தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஹாஃப் டம்ளர் வர மாதிரி நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டால் போதும் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு பொங்கல் ரெடியானதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தேங்காய் பாலை வந்து அதில் ஊற்றிடுங்க தேங்காய் பாலை ஊற்றிட்டு அதை வந்து கிண்டுனிங்கன்னா அந்த பொங்கல் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகும் ஏன்னா தேங்காய் பால் ஊற்றி பொங்கல் செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டாக அதிகமாகவே கொடுக்கும் நம்மளுக்கு அது பொங்கல் ஆறுனா கூட நம்மளுக்கு அது வந்து கெட்டி ஆகவே ஆகாது நல்லா கொஞ்சம் கொல தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நெய் கம்மியாக ஊற்றிருந்தாலும் கூட அது வந்து நெய் அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது நெய் கம்மியாக ஊற்றிருக்காங்க டேஸ்ட் தெரியவே தெரியாது நல்ல சுவையாகவும் இருக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது நான்வெஜ் பழங்கினாலோ இல்லை நார்மலாகவே கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக லிக்யூட் வாங்கியே ஆகும் அந்த மாதிரி தனியாக அதுக்குன்னு ஒரு லிக்யூட்னு வாங்கி நம்ம பணத்தை வீணை அடிக்காமல் நம்ம வீட்லேயே கிச்சன் கிளீனிங் லிக்யூட் வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்குன்னு அதிகமாக எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லை இந்த மாதிரி ஒரு தாச்சி எடுத்துக்கோங்க அந்த தாய்ச்சியில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இது நான் இதில் ஒரே ஒரு லெமனை தான் இப்போ நான் கட் பண்ணி போடுறேன் இதை வந்து இந்த லெமனை நாளாக கட் பண்ணி போடுங்க இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணியை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா வற்ற விடுறேன் இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு டம்ளர் வந்து ஒரு டம்ளர் நல்லா வத்திருச்சு இப்போ வந்து நல்லா ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்வாஷ் லிக்விட் பாட்டில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த டா பாட்டிலில் அந்த தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் ஊற்றிக்கோங்க இதில் வந்து ஏற்கனவே நான் வந்து விம் லிக்யூட் கொஞ்சமாக இருக்குது அதோடு சேர்த்து இந்த தண்ணியையும் அதில் நான் ஊற்றிக்கிறேன் உங்கள்ட்ட விம் லிக்யூட் இல்லைன்னா கூட நீங்கள் விம் பார் கூட நீங்கள் அதில் எடுத்து கொஞ்சம் கட்டியாக வந்து எடுத்து அதில் போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர் எது வேணால் கூட கொஞ்சமாக அதில் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி அதில் போட்டுட்டு அந்த அந்த லெமனையும் நான் அதிலேயே போடுறேன் லெமனை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பேக்டீரியா பயமே நம்மளுக்கு இருக்காது ஸோ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா குளிக்கிக்கங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்கள் கிச்சனில் உள்ள கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ந லைட்டாக மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாகி பளிச்சுன்னா ஆயிரும் அதே இது நீங்கள் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் எகைன் ஒரு வாட்டை தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பொங்கி ஊற்றி அது காஞ்சு போய் இருந்தால் கூட உங்களுக்கு சுத்தமாக போயிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேய்க்கணும்னு அவசியமே இருக்காது ரொம்ப ஈஸியாகவே நம்ம கிச்சனை ஃபுல்லாகவே இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லிக்யூடு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன்னா வந்து பணம் கொடுத்து நம்ம வாங்கணும்னு அவசியமே இருக்காது இந்த மாதிரி லிக்விடை நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முருங்கை இலையை சமைக்கும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நம்ம சமைப்போம் இந்த மாதிரி நீங்க வாஷ் பண்ணும்போது போது நீங்க பாருங்க அந்த முருங்கை இலையில தண்ணி படாது இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அது உள்ள புழு ஏதா ஒட்டியிருந்தாலும் ஏதாவது பூச்சி இருந்தாலும் நம்மளுக்கு அது வந்து ரிமூவே ஆகாது அப்படியே அதுலயே இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுல எந்த பூச்சி புழு எதுவா இருந்தாலும் உடனே அந்த தண்ணியோட கலந்து போயிடும் நல்லா கிளீன் ஆயிரும் முருங்கை இலையை வாஷ் பண்றதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்போட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த முருங்கையிலைய முருங்கை அதுல போட்டுட்டு நல்ல ஒரு வாட்டர் நல்லா கலரி விட்டுருக்கங்க கலரி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த உப்பு மஞ்சத்தூளும் எதுவா இருந்தாலும் மாதிரி அஞ்சு நிமிஷம் கழிச்சு மேலாக அந்த இலையை எடுங்க மேலாக இந்த இலையை எடுத்துட்டு நீ பாருங்க அந்த கீழேயே வந்து அந்த தண்ணி கீழேயே பாத்தீங்கன்னா மண் பூச்சி புழு எதுவா இருந்தாலும் அப்படியே டெபாசிட் ஆகிருக்கும் உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் அந்த இலைய சாதா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு நீங்க சமைக்க ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா அப்படி விட்டுலாம் ஏன்னா மஞ்சளும் உப்பும்தான் அதில் அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்